கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை திமுக அரசு ஊக்குவிப்பதால் தான் கள்ளச்சாராய சாவுகளுக்கு 10 லட்சம் கொடுப்பதாக தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார். பாத்தீங்கன்னா, குற்றமுழு நெஞ்சு குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப கள்ளச்சாராயம் காய்ச்சறது வந்து திமுக அரசு ஆதரிக்கிறதுனால தான் அது வெளியே வரக்கூடாதுன்னு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து உடனடியாக மூட பார்க்குறாங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து ஏன்னா இது எல்லாமே பிரைவேட் ஒரு விஷயமா தான் இருக்குது. பட்டாசு தொழிற்சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைவேட்டான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ பிரைவேட்டாக இருக்கிறப்போ அரசாங்கம் எதோ கொடுக்கணும் என்றிருக்கிறதுக்காக 3 லட்சம்ன்றாங்க. அந்த மாதிரி விஷயத்துலாம் கவர்மெண்ட்டே இருக்கிறதுனால தான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அதை மூடி மறைக்க பார்க்குறாங்க. கள்ளக்குறிச்சி விஷயம் மறைவதற்கு முன்னாடியே இன்னைக்கு மரக்காணத்தில் வந்து கள்ளச்சாராயம் வந்து குடிச்சு ஒரு 4-5 பேர் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. இந்த கள்ளச்சாராய கலாச்சாரம் தொடர்ந்து தமிழகத்துல இருந்துட்டு இருக்குது. இதை வந்து எதிர்த்து ஏதாவது போராட்டம் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, இப்ப கூட நீங்க அதிமுக சரி தேமுதிக சார்பாக நீங்க தமிழ்நாடு முழுவதும் நாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் செஞ்சிருக்கோம். இதே மாதிரி எங்க அன்னியாரும் சரி எடப்பாடி அண்ணனும் சொன்னா இதே மாதிரி தொடர்ச்சியா போயிருந்து மீண்டும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்ப மரக்காலத்துல 4 உயிர் சேதம் ஆயிருக்கு. ஏன்னா இது ஒரு தொடர்ந்து இந்த ஐடியா இருக்கு, இது தவறான ஒரு விஷயம். இது வந்து அதிமுக அரசாங்கம் தான் இது இமீடியட்டாக அதை ஸ்டாப் பண்ணணும், ஊக்க வச்சுட்டு அவங்களே இது மாதிரி பண்ணுற ஒரு தவறான விஷயமா பார்க்கணும். இதே மாதிரி தொடர்ந்தால் கண்டிப்பாக எனக்கு தேமுதிக சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.